ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடனில் 86வது எபிசோட். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கக்காஷியும் அந்த காகுசுக்கிட்டையும் அவனோட மூணு மான்ஸ்டர்ஸ்கிட்டையும் மாட்டிகிட்டு இருப்பார். அதுலேயும் ஃபயர் விண்ட் மான்ஸ்டரும் சேர்ந்துருச்சு. நீ என் கிட்ட இருந்து எடுத்த ஹார்ட்டை நான் உன் ஹார்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காகுசும் மிரட்டிருப்பான். இன்னொரு பக்கம் ஹீடானும் ஷிக்குமாரு அடித்து அவனோட பிளட் எடுத்து கர்ஸ் ஜூட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த வெப்பன் வச்சு அவன் ஹார்ட்லேயே இறக்கியிருப்பான். ஸோ ஷிக்குமாருக்கு என்னதாச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். இப்போ அப்படியே காக்கசில் காமிச்சா அவனை கக்கஷை பார்த்து, நீ என்கிட்ட எடுத்த அந்த அஞ்சாவது ஹார்ட்டை உன்னோட ஹார்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு ஆன்சர் பண்ணுவான். இப்போ கக்காஷி பின்னாடி இருக்கிற லைட்னிங் மான்ஸ்டரும் அதோட லைட்னிங் ஜூஸ் வச்சு தாக்கும். இப்போ கக்காஷன் ஜம்ப் பண்ணி தப்பிக்க அந்த நேரத்தில் ஃபயர் மாஸ்க்கும் விண்ட் மாஸ்க்கும் ஜாயின் இருக்குல்ல, அதுங்க ரெண்டும் சேர்ந்து தாக்கும். ஸோ ஆல்ரெடி அமௌண்ட்டை சொன்ன மாதிரி விண்டு ஃபயரோட சேர்ந்துச்சுன்னா ஃபயர் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஃபயர் இன்க்ரீஸ் ஆகி கக்காஷை தாக்க அவர் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு, இவன் எப்படியாவது நம்மளை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பார். இப்போ காகசும், ஓ நீ ஒளிஞ்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இப்போ விண்டையே புல்லட்டாக மாற்றி டக்கு டக்குன்னு அடிக்க கக்காஷ் அதுல தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எகிரி குதிக்க, இப்ப அப்படியே ஃபைவ் ஸ்டார் ஜிட்ஸ் வச்சு கக்காஷை தாக்கிடுவான். ஓ மை காட், பட் கீழே உழந்தக்கு அப்புறம் தான் தெரியுது சப்ஸ்டிடியூஷன் ஜிட்ஸ் உனே காகசும். பரவாயில்ல கக்காஷி, இந்த தாட்டி வெளியே வந்து தப்பிச்சிட்ட, அடுத்த தாட்டி வெளியே வந்தனா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்போம். இப்போ அந்த லைட்னிங் ஸ்டைல் மான்ஸ்டரும் அப்படியே பூமிக்குள்ள போகும். என்னன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல வந்து கக்காஷி வெளியே வந்துட்டு அவரை குனாய் நைஃப் வச்சு அந்த ரெண்டு மாஸ்க் மான்ஸ்டர் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்ப ஃபயர் விண்ட சேர்ந்து தாக்கலான் வர மறுபடியும் சொல்லி கக்காஷி அடி பின்னாடி வந்துட்டு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் வால் ஜிட்ஸ் மாதிரி இப்ப தண்ணியே ஒரு செவர் மாதிரி வந்து நிற்கும். ஆனா அதை தாண்டி ஃபயர் வரும். இப்போ கக்கா ஷாடி பேக் அடிச்சுட்டு, மின் சாக்கரா நேச்சர் ஃபயரோட சேர நல்லா ஃபயர் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது, என்னோட வாட்டர் வச்சு தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வாட்டர் வால் போடுவார். பட் அதை தாண்டி ஃபயர் வர திருப்பி எகிரி குதிப்பார். இந்த நேரத்தில் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தான் காக்கசும் பச்சந்தி மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். இப்போ கக்காஷி கிட்ட வர அவன் கயிறை வச்சு அவரோட கை காலை பிடிச்சிட்டு அப்படியே ஹார்ட்டையும் பிடிக்க ட்ரை பண்ணிருப்பான். இப்போ கக்காஷியும் புத்துன்னு கீழே உள்ள அவரை சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சுட்டு அவர் மேலே உட்காந்துட்டு, ஓ மை காட் கக்காஷி நீ மாட்டிக்கிட்டே, இதுக்கப்புறம் உன்னால் போக முடியாது, உன்னோட ஹார்ட் எனக்குன்னு சொல்லுவான். இப்போ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ஹீடான காமிக்கிறாங்க. அவன் அவனோட வெப்பனை வச்சு அவன் ஹார்ட்லேயே சறுக்குன்னு குத்த ஷிக்குமாரும் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவான். உன்ன ஹீடானோ எப்படி இருக்கு இந்த வலி, ரொம்ப அடிக்டிவா இல்லை, இந்த வலிக்காக தான்டா நான் இவ்வளோ காத்துட்டு இருந்தேன், ஸோ சேடுமா. இப்போ ஷிக்குமாரு காமிச்சா அவன் சம ஷாக்கில் இருப்பான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஆசமா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். நான் சொல்லியிருப்பார்ல ஷிக்குமாரு நான் உன்னை நம்பி தான் இருக்கேன்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவருக்கு சிகரெட் கீழே விழும் நெருப்பானையும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஷிக்குமாரும் புத்தின் கீழே விழுந்துருவான். ஷிக்குமார் கதை முடிஞ்சிருச்சா? இப்போ ஹீடானோ இவன் கதை முடிஞ்சிருச்சா? லார்ட் ஜாஷின் இவங்ககிட்ட ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் இருப்பாரு. சரி ஓகே, எப்படியோ ஒன் அவுட்டு அந்த பக்கம் காக்கசோ முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ காக்கசோ காமிச்சா அவனும் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். இப்போ என்னடா பண்ண, எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்க கக்காஷியும் அவன் டைமுக்கு முடிச்சுட்டான் போலேன்னு சொல்லுவாரு. இப்போ காக்கசோ வாய்ப்பே இல்லை ஆனால் வழியில் துடிச்சிட்டு இருப்பான். இப்போ ஹீரானை காமிச்சா அவனோட கலரும் நார்மலாக மாறிடும், கோஸ் ஜெட்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்பிட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு போவான். இப்போ அப்படியே ஷிக்குமாரு காமிச்சா டக்குன்னு எழும்பிட்டு புனாயை வச்சு ஒரே விட்டு அவன் கழுத்துலேயே. இப்போ ஹெட்பேண்ட் மட்டும் ஸ்லோ மோஷனில் கீழே உள்ள ஹீரானும் பொத்துன்னு கீழே விழுவான். அவன் கழுத்தில் லைட்டாக அடிபட்டுருக்கும். அந்தளவுக்கு டீப்பராக இறங்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷேடோ ஸ்டாங்கல் ஜெட்ஸை வச்சு ஹீரானை அப்படியே லாக் பண்ணிருவான். இப்போ ஹீரானும் டை பிடிப்போயிலே, எப்படி நீ உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க நம்மளுக்கே பாசியமாக தான் இருக்குல்ல, எப்படி ஷிக்குமாரு தப்பிச்சா? இப்போ ஷிக்குமாருவோம், அது ஒன்றும் பெருசாக கிடையாது, நான் செத்த மாதிரி நடிச்சேன்னு சொல்லிட்டு இப்போ அவன் கன்னத்தை தொடைப்பான். அவன் கன்னத்தில் இருக்கிற ரத்தம் அப்படியே அழிஞ்சு போயிடும். பார்த்தா அவனுக்கு அடியே பட்டிருக்காது. அட இன்னுமா புரியல, நீ கர்ஸ் ஜூஸுக்கு யூஸ் பண்ணிய பிளட்டு அது என்னோட பிளட்டே இல்லை, அது உன்னோட பார்ட்னரோட பிளட்டுன்னு வாவ். அதனால தான் காகசு இப்போ நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ காகசோ காமிச்சா அப்படி என்ன பண்ண, எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்க கக்காஷியும் அஃப்கோர்ஸ் என்னோட பார்ட்னர் ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ண பிளட்டு அது உன்னோட பிளட், அதனால தான் நீ சாக போறன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஷிக்குமாரு பிளான் சொன்னால அதை காமிக்கிறாங்க. ஷிக்குமாரு கக்காஷி சென்ஸு இவ்வளவுதான் மேட்ரு, இதை பத்திரமா வச்சுக்கோங்க, சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பிளட் கேப்சூல். அப்பயே யோசிச்சு பாப்பாரு ஷிக்குமாரு உண்மையிலே இம்ப்ரெசிவ், எனிமியோட ஜூட்ஸுக்கு பிளட் தான் தேவைப்படுது, அதனால தான் பிளட் கேப்சூல் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. காக்கோசும் வழியில துடிச்சுக்கினே புத்தின் கீழே விழுந்துட்டு, ஆனால் உனக்கு எப்போ அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னு கேட்க உனக்கு ஆகாஷியும் நான் லைட்னிங் பிளேடை வச்சு உன் நெஞ்சில் இறக்குறேனே அப்போ தாண்டா பண்ணுன்னு சொல்லுவார். இப்போ அப்படியே நமக்கு என்னென்ன நினச்சுன்னு காமிப்பாங்க. காகாஷியை லைட்னிங் பிளேடை வச்சு காக்கசோ தாக்கும்போது அந்த பிளட் கேப்சூல் வச்சு பிளட்டும் எடுத்துருப்பாரு. அப்புறம் தான் ஷிக்குமாரு ஹீரானை நான் பார்த்துக்கிறேன், இந்த டேவியேஷன் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அவனும் ஹீரானை தனியாக கூப்பிட்டு போயிருப்பான். காகாஷி அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிருப்பாரு, காகசு கூட அந்த பையனை ஏன்பா தனியாக அனுப்புனீங்க, நீங்கள் ஹீரானை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு அந்த பையன் ஷிக்குமாரு சாக போகிறான்னு சொல்லியிருப்பான். கரெக்டாக ஷிக்குமாரும் காட்டுக்கு நடுவில் ரொம்ப தூரத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு
இவனே டிராப்ல மாட்டிக்கின மாதிரியும் ஏமாத்தி ஹீடன் அவனோட வெப்பன் வச்சு சிக்குமார தாக்க வரும்போது அதுல இருந்து டாஜ் பண்ணி அந்த பிளட கரெக்டா அவனோட வெப்பன்ல போட்டுட்டு இவனும் கீழே விழுந்துட்டு ரத்தத்தை அவன் கண்ணத்துல இருந்து தேய்ச்சுப்பான். சோ இதுல சிக்குமாருக்கு அடிபட்டுச்சின்னு நம்பி அந்த ரத்தத்தை எத்தி இவனும் நக்கி அந்த ரிச்சுவல்ஸ் ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாம் காக்க சொல்லிட்ட கக்காஷியும் சிக்குமார் ஹீடன் கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப சிக்குமாரும் இதுதான் எங்க ஸ்ட்ராட்டஜினா ஹீடன் சம கடுப்புல இருப்பான், காக்கசுவும் என்னால நம்பவே முடியல அந்த பைக் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கானு சொல்லிட்டு சம இருப்பான். இப்ப கக்காஷியும் நீங்க சிக்குமாரோ தான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்கணும். அண்ட் ஆஸ்மா அவர் உயிரை கொடுத்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது. உங்களை மாதிரி மனசாட்சி இல்லாம யோசிக்காம நிறைய பேர் கொள்றவங்களுக்கு சிக்குமாரோட ஃபீலிங்ஸ் புரியவே புரியாதரான்னு சொல்லுவாரு. இப்ப ஜோஜியின கிட்ட வந்துட்டு கக்காஷி சென்சி உங்களுக்கு ஒன்னும் அப்படின்னு சொல்ல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப அவருக்கு நெஞ்சில காக்கசோட த்ரெட் எல்லாம் அப்படியே உள்ள போயிருக்குமா. அதை பார்த்தா ஈனோல இந்த ஷார்ட் டைம்ல கூட அவன் கக்காஷியோட பாடி அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்கான். சிக்குமார் கொஞ்சம் லேட் பண்ணிருந்தாலும் கக்காஷை காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொல்ல இப்ப கக்காஷி அந்த த்ரெட் எடுக்கலாம்னு பாப்பாரு. ஈனோ அப்படி பண்ணாதீங்க, உங்களோட வெசல்ஸ் பிஞ்சிட போது நானே உங்களுக்கு ஹீல் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்ல அதுக்கு டைம் ஒன்று டக்குன்னு பிச்சு எடுத்துருவாரு. என்னன்னு பார்த்தா முன்னாடி இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸ் ஓடி வரும். இப்ப ஜோஜோ முன்னாடி போயிட்டு எக்ஸ்பான்ஷன் ஜூட்ஸ்வான், இப்ப ஜெயிண்ட் மாதிரி மாறிடுவான், இப்போ சூப்பர் ஸ்லாப்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தட்டு தட்டி கீழே ரெண்டு மான்ஸ்டர் மேலே ஒரு தட்டு தட்டுவான். பயங்கரமான டேமேஜ். ஈனவும் ஜோஜி நீ சாதிச்சிட்டான்னு சொல்ல இவனும் சந்தோஷத்துல இருப்பான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த த்ரெட் வந்து அப்படியே ஜோஜி பிடிக்க ட்ரை பண்ணும். இவனும் டக்குன்னு அந்த ஜூட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு பறந்துருவான். இப்ப பக்கத்துல அந்த ஃபயர் விண்ட சேர்ந்திருக்க மான்ஸ்டரும் ஃபயர் ஜூட்ஸ் வச்சு தாக்க இவங்களும் அதுல இருந்து தப்பிக்க இந்த சான்ஸை பயன்படுத்தி லைட்னிங் மான்ஸ்டர் அப்படியே காகுச உடம்புக்குள்ள போயிடும். கக்காஷி இன்னும் சொல்லுவாரு இப்ப அந்த லைட்னிங் மான்ஸ்டரோட மாஸ்க் மட்டும் தனியா வந்து டமால்டு வெடிக்க காகுசு உயிரோட வந்துருவான். ஈனவும் இதென்ன ரீஅனிமேஷன் ஜூட்ஸ்வான்னு கேட்க இல்ல காகுசோட ஹார்ட்டுக்கு பதிலா அந்த லைட்னிங் மான்ஸ்டரோட ஹார்ட் அவனுக்கு வந்துருச்சு. இது ரொம்ப பேட்னு வாரு. இப்ப மத்த ரெண்டு மான்ஸ்டரும் அப்படியே காகுச உடம்புக்குள்ள போயிட்டு அடே உடம்பு ஃபுல்லா த்ரெட்டு பாருவான், அடே ஒரு மாதிரி கன்றாவே மாறிடுவான். என்ன இவனும் மான்ஸ்டரா மாறிட்டு இருக்கானா? இப்ப அப்படியே ஹீடனை காமிச்சா ஷேடோ ஸ்டாங்கல் வச்சு சிக்குமார பிடிச்சிருப்பான்ல, இப்ப அவன் ஸ்ட்ரென்த்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஷேடோ ஸ்டாங்கல் ஜூட்ஸ் தடுத்துட்டு இருப்பான். இப்படி சிக்குமார பார்த்து நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு முட்டால் தான், நான் யோசிக்காமலே நிறைய வாட்டி தோக்குற நிலைமைக்கு போயிருக்கேன், பட் ஒரு முட்டால் கூட ஒரு ஜூட்ஸ் நிறைய வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவனுக்கே எல்லாத்தையும் புரிஞ்சிடும்னு சொல்ல சிக்குமார் என்னடா சொல்றேன்னு கேட்க நான் நோட் பண்ணேன் போன வாட்டி உன்னோட ஷேடோ ஜூட்ஸு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு, இப்போ அதை விட கம்மி, ஏன்னா என்னால் இப்பவே மூவ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையை அசைச்சு அந்த வெப்பன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். சிக்குமார் இப்போ அதிர்ச்சியில் இருக்க எனக்கு உன் ஜூட்ஸு பற்றி நல்லாவே புரிஞ்சு போச்சு, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு அது வீக்கராகுது, உன்னோட கதை இப்போ முடிய போதுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த வெப்பனை அவன் நெஞ்சிலேருந்து வெளியெடுத்துருவான். இப்போ அந்த ஷேடோ ஸ்டாங்கல் ஜூட்ஸ் அவன் என்ன தான் பிடிச்சிருந்தானோ ஈஸியாக அவன் நவந்து என்ன உன்கிட்ட சாக்கரை கம்மி ஆயிடுச்சு கரெக்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து அவன் வெப்பன் வச்சு குத்தலான்னு வருவான் பாருங்க. இப்போ அப்படியே காக்கச காமிக்கிறாங்க. அவனும் இவங்க எல்லாரையும் பார்த்து இந்த வாட்டி உங்களால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவான். கக்காஷியும் கைஸ் எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இவனும் வெப்பன் எடுத்து ரெடியா இருக்கலாம்னு பாப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவனோட த்ரெட்டை வச்சு கக்காஷி ஈனோ சோஜி மூணு பேரும் பிடிச்சிருவான். கக்காஷியும் இப்ப ரொம்ப ஸ்பீடாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கக்காஷி நான் இதுக்கு முன்னாடி உன் ஹார்ட்டை வச்சு ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன், பட் என்னோட மைண்டை நான் மாத்திட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் ஹார்ட் எடுக்கிறது ஒன்று எனக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், அதனாலனுவா இப்போ பக்கத்தில் அந்த விண்டோ ஃபயர் மாஸ்க் வந்து நிற்கும், உங்கள் ஹார்ட் எனக்கு தேவையில்லை ஸோ சாவுங்கடான்னு சொல்ல இப்போ அந்த ஃபயர் மாஸ்க் விண்ட் மாஸ்கிட்ட அந்த ஃபயரும் விண்டோ சேர்ந்து சாம ஃபோர்ஸ் ஆஃப் ஃபயர் உங்களை அட்டாக் பண்ணுற இவங்க கதையெல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்தா கதையில் ட்விஸ்ட்டு ஒரு சத்தம் கேட்குது, வின் ஸ்டைல் ரஷிங் கன் வாட்டர் ஸ்டைல் ரிப்பிங் டோரண்ட்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்ந்து ஹரிக்கேன் வார்டெக்ஸ் ஜூட்ஸ்ன்றாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சூறாவளி மாதிரி வந்து அந்த ஃபயரை அசால்ட்டாக அணைச்சிருது. இப்போ அந்த புகைக்குள்ள நாலு பேர் காமிக்கிறாங்க, சாக்ரா சாய் யமாட்டோ படின் நருட்டோ காமிச்சா சாரி கைஸ் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு மாசா நின்றுருப்பாங்க வேற லெவல் என்ட்ரியில. இப்போ கக்காஷியும் கைஸ் நல்ல லெவலில் டைமிங்க்கு வந்துட்டீங்கன்னு சொல்ல நருட்டோவும் அவனோட கையை முறுக்கி வேற லெவலில் நிற்பான். அதில் இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஆர்க் முடிய போது இன்னும் ரெண்டே ரெண்டு எபிசோட் தான் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.